ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம பாப் ஸ்டோரில் ரொம்பவே ஒரு கூலான ப்ராடக்ட் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் ஐஸ் கியூப் மேக்கர். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குயிக்காகவே வந்து ஐஸ் ரொம்ப சில்லாயிடும், அண்டு எந்த டைம்னாலும் யூஸ் பண்ணலாம். எங்கே போனாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். ஸோ பாருங்கள், ஏர் டைட் கண்டெய்னர் அண்ட் ஈஸி டு யூஸ். ஐஸ்கிரீமும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸும் வச்சுக்கலாம், அண்ட் அவுட்டோருக்கும் இது பர்ஃபெக்டான ப்ராடக்ட். எங்கன்னா போகிறோம் அப்படின்னா கூட நம்ம இதை கேரி பண்ணிக்கலாம், அண்டு வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம். ஸோ கிட்ஸும் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு தான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஏர் டைட் கண்டெய்னருன்றதுனால நம்ம ஃப்ரீசரில் வைக்கும் போது கீழே விழுந்தாலும் சரி ஸ்பில் ஆகாது, சேஃபாகவே இருக்கும். ஸோ பாருங்கள், இது மெயினாக வந்து சிலிக்கானில் மேக் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவும் சாஃப்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த அவுட்டர் சாம்பரில் வந்து நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இன்னர் சிலிண்டரில் வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிறேன், நல்லா டைட்டாகவே இருக்கு. ஸோ நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்விஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். பாருங்கள், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அண்ட் இந்த இன்னர் சாம்பரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ரொம்பவே ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் பண்ணோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஐஸ் ட்ரே இருக்குது அப்படின்னா அதில் வந்து 10 க்யூப்ஸ் தான் வைக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் 2 ட்ரேஸ் தான் இருக்கும், 20 க்யூப்ஸ் தான் வைக்க முடியும். இஃப் இன் கேஸ் நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நிறைய பேர் வந்துட்டாங்க, நம்ம ஏதாவது ஐஸில் வந்துட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணணுன்றப்போ நம்ம வந்து நிறைய ட்ரேஸை ஸ்டஃப் பண்ணி ஸ்பேஸை வந்துட்டு மெஸ்ஸி பண்ணிவிடுவோம் அந்த ஃப்ரீசரை. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா, ஸோ ஒன் ஷாட்லேயே வந்து 120 ஐஸ் க்யூப்ஸ் வந்து இது மேக் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் வாட்டர் வந்து இந்த சைடில் இருக்கிற ஹோலில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்கும்போது, ஸோ இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த சாம்பரில் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்சில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது இவ்வளோ ஃபில் ஆகிருக்கும், அண்ட் செகண்ட் பேட்சு ரொம்பவே ஃபில் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரீசர்லேயும் வந்து ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும், அண்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஓடர்லெஸ். சம்டைம்ஸ் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஸ்மெல் வர மாதிரி ஆகிடும் ரொம்ப நாள் ஆகிடுச்சுனாவே. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்பவே பெஸ்ட்டான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பாப் ஸ்டோர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 118 தான். பட் நீங்கள் போய் அமேசான் இல்லை மீஷோவில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 495 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாப் ஸ்டோரில் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாப் ஸ்டோரில். 5000+ யூனிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா BOPSTORE.com போய் விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எண்டிங்கில் நான் உங்களுக்கு லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன், அண்ட் ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பாப் ஸ்டோர் பற்றின ஐடியா இல்லாதவங்க BOPSTORE.com போய் விசிட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டில் டைம் டேக் கேர், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ எண்டிங்கில் ஒரு ஸ்மால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதான் பாருங்கள், நான் இப்போ தான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்படி ஐஸ் க்யூப்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள். நான் ஆக்சுவலி ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணலை, கொஞ்சமாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த ஷேப் அந்த பபுள் ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதிலேயே ப்ளேஸ் பண்ணி கூட இன்னொரு டைம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ செகண்ட் பேட்ச்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்டு.
ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.